بسم الله الرحمن الرحيم. مسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه، فيه رجال يحبون أن يتطهروا والله يحب المطهرين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين، وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே، பெரியோர்களே، தாய்மார்களே، அல்லாஹ் பின் அருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். பல்வேறு நபித்தோழர்களினுடைய வரலாறுகளும் அந்த வரலாறு தரக்கூடிய படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய நாம் இன்றைய தினம் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றியும் அவர்களினுடைய வரலாறு தரக்கூடிய படிப்பினைகளை பற்றியும் தான் நாம் காண இருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களினுடைய தாய் அடிமையாக இருந்தார்கள். மக்காவை சார்ந்தவர்கள், மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் தாய் அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள். தாய் விடுதலை செய்யப்பட்டதற்கு பிறகு இவர்கள் பிறந்தார்கள். பொதுவாக இவர்களை உம்மு அப்து என்று சொல்லப்படும், அடிமையின் மகனே என்பதாக கூட அழைக்கப்படும். மக்காவிலே இவர்கள் பிறந்தார்கள். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஆடுகளை மேய்த்து கொண்டு பெரிய பெரிய மக்காவினுடைய பணக்காரர்களினுடைய தோட்டங்களையும் துறவுகளையும் கண்காணிப்பதும் பகல் நேரங்களில் அவர்களினுடைய ஆடுகளை மேய்ப்பதும் தான் இவர்களினுடைய தொழிலாக இருந்தது. இவர் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த பொழுது மிக சிறிய வயதுடையவராகவே இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிகழ்வை இவர்களே எவ்வாறு பதிவு செய்கிறார்கள் என்றால், ஃபமர்ரபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கரின், ஒரு நாள் அல்லாஹுவின் தூதரும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும், நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பகுதியை கடந்து அல்லாஹுவின் தூதரும் அபூபக்கரும் நடந்து சென்றார்கள். அப்படி நடந்து செல்லக்கூடிய நேரம் ஃபகாலயா ஹுலாம், அல்லாஹுவின் தூதர் என்னை அழைத்தார்கள், சிறுவனே ஹல்மின் லெபனின், குடிப்பதற்கு ஏதேனும் பால் கிடைக்குமா என்பதாக என்னை பார்த்து அழைத்தார்கள். நான் சொன்னேன் நாம் வலா கிண்ணி முத்தமினுன், என்றாலும் இந்த ஆடுகள் எதுவும் எனக்கு சொந்தமானதில்லை, பால் இருக்குகிறது, ஆனால் இது எனது எஜமானனுக்கு சொந்தமான ஆட்டு மந்தைகள், அவரினுடைய அனுமதி இல்லாமல் என்னால் தர முடியாதல்லவா என்பதாக நான் பதில் கூறினேன். ஃபஹல் மின் ஷாத்தின் லம் என்சு அலைகள் ஃபஹலு, எந்த ஒரு பாலும் கறக்காத மடிகள் வத்தி போன ஆடுகள் ஏதேனும் உங்களிடத்தில் இருக்கிறதா, நீங்கள் பாலை கறந்து தர வேண்டாம், பால் மடி உள்ளதிலிருந்து எங்களுக்கு பாலும் வேண்டாம், ஏதேனும் பால்கள் நின்று வத்தி போன ஏதேனும் ஒரு ஆடு இருக்கிறதா என்பதாக என்னிடத்தில் கேட்டார்கள். நான் சொன்னேன் அப்படி என்னிடத்தில் ஒரு ஆடு இருக்கிறது என்பதாக, ஃபத்தை டு ஹூபி ஷாத்தின், நான் ஒரு பால் வற்றி போன பாலே சுரக்காத
ஒரு ஆடை அல்லாஹுவின் தூதருக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டினேன். அல்லாஹுவின் தூதர் அதனுடைய மடியை தடவினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அதிலிருந்து அல்லாஹுவின் தூதர் பாலை கறந்தார்கள். அல்லாஹுவின் தூதரும் குடித்தார்கள், அபூபக்கரும் குடித்தார்கள். என்னையும் குடிக்குமாறு சொன்னார்கள், நானும் அந்த பாலை குடித்தேன். பிறகு அல்லாஹுவின் தூதரும் அபூபக்கரும் தங்களினுடைய பயணத்தை தொடர்ந்த பொழுது நான் அல்லாஹுவின் தூதரினுடைய கையை பிடித்து கேட்டேன், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, அல்லிம்னி மின் ஹாதல் கவுல், ஏதோ ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் சொன்னீர்கள், பாலே சுரக்காத ஆட்டினுடைய மடிகள் பாலால் கறக்க ஆரம்பித்து விட்டது, அந்த வார்த்தையை எனக்கும் கொஞ்சம் கற்றுத்தாருங்கள் என்பதாக நான் சிறுபிள்ளைத்தனமாக கேட்டேன். ஃபமசஹரசி, என்னுடைய தலையை அல்லாஹுவின் தூதர் தடவி கொடுத்து, எர்ஹமுகல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன், நீங்களும் வருங்காலத்தில் ஒரு பெரிய அறிஞராக மாறுவீர்கள் என்று அல்லாஹுவின் தூதர் மார்க்கத்தை எனக்கு அந்த இடத்தில் கற்றுத்தந்தார்கள். ஃபஸ்லம, நான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தேன் என்பதாக அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்ததற்கான காரணம், ரசூலினுடைய பல்வேறு நிகழ்வுகளை நாம் எடுக்கலாம். இவர் சிறியவர் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் புறக்கணித்து செல்ல மாட்டார். இவர் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர் என்பதற்காக அல்லாஹுவின் தூதர் யாரையும் புறக்கணிக்க மாட்டார்கள். அவரே சொல்கிறார், குலாம் என்று சொன்னால் ஒரு 10 வயதை கூட அடையாத ஒரு சிறுவர், ஆனால் அல்லாஹுவின் தூதர் அந்த சிறுவரை உட்கார வைத்து மார்க்கத்தை பேசுகிறார்கள். மார்க்கத்தை இஸ்லாமி அழகிய முறையில் அல்லாஹுவின் தூதர் எனக்கு இஸ்லாத்தை கற்றுத்தந்தார்கள் என்று சொல்கிறார் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதரினுடைய வரலாற்றில் யாரையும் புறக்கணித்ததாக ஒரு சூழலே கிடையாது. அது சிறுவராக இருக்கட்டும், அடிமையாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக வேண்டுமையானாலும் இருக்கலாம், யாரையும் அல்லாஹுவின் தூதர் என்ன செய்ததில்லை, புறக்கணித்ததில்லை. அந்த சிறுவர் சிறுபிள்ளைத்தனமாக ஏதோ ஒன்றை ஓதினீர்கள், மந்திரம் சொன்னீர்கள், பால் சுரக்க ஆரம்பித்ததே, எனக்கும் கற்றுத்தாருங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாஹுவின் தூதர் ஏதோ சிறுபிள்ளை என்பதாக கடந்து செல்லாமல் அவரை உட்கார வைத்து அவருக்காக பிரார்த்தனை செய்து, இதென்ன வார்த்தை, காலப்போக்கி நீ இதைவிட உயர்ந்த இடத்திற்கு வரப்போகிறாய் என்று அல்லாஹுவின் தூதர் அவர் தலையை தடவி கொடுத்து, ஒரு பெரிய மனிதருக்கு எப்படி அல்லாஹுவின் தூதர் அமர வைத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார்களோ அதுபோன்ற அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர் தன்னுடைய தாயிடத்திலே போய் மார்க்கத்தை பேசுகிறார். அவரினுடைய தாயும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஹதீஸ் வரும், இஸ்லாம் 6 நபர்களாக இருந்த பொழுது அந்த அர்க்கம் ரழியல்லாஹுனுடைய வீடுகளுக்குள்ளாக நுழைவதற்கு முன்னாடியே அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸுகளில் படிக்கிறோம். ரொம்ப மார்க்கத்தின் மீது ஆர்வமுடைய ஒரு தோழர். எவ்வளவு ஆர்வம், அல்லாஹுவின் தூதரும் தோழர்களும் மக்காவிலே காபாவிலே அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்காவினுடைய குறைஷிகள் நம்மை இவ்வளவு கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணம் அல்லாஹுவினுடைய வசனம் இன்னும் அவர்களுக்கு போய் சேராததுதான். நம்மில் யாராவது ஒருவர் இன்றைய தினம் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி ஒரு அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறார், சூரா ரஹ்மான், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான் அல்லமஹுல் பயான் அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான் என்று வரக்கூடிய அல்லாஹுவை பற்றி மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம் அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கி இருக்கிறார். நம்மில் யாருக்கு தைரியம் இருக்கிறது இந்த அத்தியாயத்தை காபாவிலே நின்று கொண்டு சப்தமாக ஓதுவதற்கு? நம்மில் யாருக்கு தைரியம் இருக்கிறது? யாராவது ஒருவர் இதை தைரியமாக சப்தமாக ஓதினால் நிச்சயம் பல இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ் என்றால் யார், நாம் சொல்லக்கூடிய அல்லாஹ் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடும். நம்மை அவர்கள் தவறாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ மதம் மாற்றுவதாக அல்லது பிரச்சனை செய்பவர்களாக அல்லது உறவுகளுக்கு மத்தியில் பிரிவுகளை ஏற்படுத்துபவர்களாக அல்லது குழப்பவாதிகளாக நம்மை அவர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள். நாம் இந்த சமூகத்தில் படைத்தவனை அறிமுகப்படுத்துவதற்காக வந்திருக்கிறோம், பிரிந்தவர்களை இணைத்து வைப்பதற்காக வந்திருக்கிறோம், உன்னதமான ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையை நாம் சுமந்திருக்கிறோம். இந்த கொள்கையை அவர்கள் விளங்கி கொண்டால் எதிர்ப்புகள் மிக குறைவாக இருக்குமே. இந்த ரஹ்மான் அத்தியாயத்தை யார் சப்தமிட்டு ஓதுவார் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் தோழர்களும் அந்த சபையில் கேட்கும் பொழுது அப்துல்லா இப்னு மசூத் எழுந்திருக்கிறார்கள், அன யா ரசூலல்லாஹ்,
நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், இன்னா நக்ஷாகும் அலை, நாங்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு மஸ்ஊதை விட வயதிலே மூத்தவர்கள், ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருந்தது. எதிரிகள் மக்காவினுடைய குறைஷிகள் மிக கடுமையாக எங்களை தாக்குவார்களோ என்ற ஒரு பயம் இருந்தது. இஸ்லாமிய வரலாற்றிலேயே அவ்வலு மன் ஜஹரல் குர்ஆன் பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா, அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு பகிரங்கமாக மக்காவினுடைய மண்ணில் குர்ஆனை ஓதிய முதல் நபித்தோழர் அப்துல்லா இப்னு மசூதாகவே இருந்தார்கள். எழுந்திருந்தார், காபாவிற்குள்ளாக நுழைந்தார், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று தனக்கே உண்டான அந்த அழகான சப்தத்தை கொண்டு குர்ஆனிய வசனத்தை ஓத ஆரம்பித்தார். மக்காவினுடைய அத்தனை தலைவர்களும் கூடிவிட்டார்கள். இவர் ஓதுவதை பார்த்தவுடன் அப்படி மெய்மறந்து கேட்க ஆரம்பிக்குகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களினுடைய கண்கள் எல்லாம் கலங்க ஆரம்பிக்குகிறது. என்றாலும் அபூஜகில் திடீர் என்பதாக உள்ளே நுழைந்து இவரை கடுமையாக தாக்கினான் என்பதாக ஹதீஸுகள்ல நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நபித்தோழருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் ஆற்றலையும், குறிப்பாக குர்ஆனை மிக அழகாக ஓதக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள், அப்துல்லா இப்னு உமர் ரதி அப்துல்லா இப்னு அம்ர் ரதியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் சொல்ல நாங்கள் கேட்டோம், இஸ்தக்ரா இல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், மின் அர்பஅத்தின், நான்கு நபர்களிடத்திலிருந்து குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதல் நபராக அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு, மௌலா அபூ ஹுதைஃபா, வ உபை இப்னு கஅப், வ முஆத் இப்னு ஜபல், அதில் முதல் நபராக அல்லாஹுவின் தூதர் இவரிடத்திலிருந்து நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக அப்துல்லா இப்னு மசூதை பார்த்துதான் அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள். நாங்கள் எல்லாம் இந்த அப்துல்லா இப்னு மசூத் மிகவும் சிறிய வயதுடையவர், அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்பவர் பெரிய இராணுவ தளபதி, ஒரு பெரிய வயதிலே மூத்தவர், அவர் சொல்கிறார், நாங்கள் எல்லாம் அப்துல்லா இப்னு மசூதினுடைய வீடுகளில் காத்து கிடப்போம், அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக பல நேரங்களில் அல்லாஹுவின் தூதர் என்ன செய்வார் என்று சொன்னால், இவரை பார்த்து விட்டால் அமர வைத்து நீங்க குர்ஆன் ஓதுங்க, அல்லாஹுவின் தூதர் ரசிப்பார்கள். சஹீஹ் புகாரியில் இந்த செய்தி வருகிறது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்பு ஸிமாஇல் குர்ஆன் மின் இப்னி மஸ்ஊதின், அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதுவதை அல்லாஹுவின் தூதர் என்ன செய்வார் என்று சொன்னால் ரசிப்பவராக இருப்பார். அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹு குர்ஆன் ஓதுவதை அல்லாஹுவின் தூதர் அமர்ந்து கேட்பார்கள், சொல்வார்கள், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குரல் வளத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு முறை அல்லாஹுவின் தூதர் அப்துல்லா இப்னு மசூத் கடந்து செல்கிறார், ரசூல் கூப்பிடுகிறார்கள், என் பக்கம் அமருங்கள், இக்ரா அலையல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் எனக்காக ஓதுங்கள் என்பதாக அப்துல்லா இப்னு மசூத் ரதியல்லாஹுவை பார்த்து சொல்கிறார்கள். அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, அக்ரா அலைக்கவும் அலைக்க உன்சிர், அல்லாஹுவின் தூதரே உங்களுக்கு தான் என்ன செய்கிறது, இறங்கி இருக்கிறது, இந்த குர்ஆன் உங்கள் மீது தான் இறங்கி இருக்கிறது, என்னைய போய் ஓத சொல்றீங்களே, அவ்வளவு தகுதி உடையவன் இல்லையே நான் என்று சொன்ன பொழுது அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அன் அஸ்மாஹு மின் ஹைரி, நான் அல்லாத உன்னிடத்திலிருந்து நீ ஓதுவதை நான் கேட்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹுவின் தூதர் சொன்னவுடன், ஃபகராத்து அலைஹி சூரத்து நிசா, நான் சூரா நிசாவை ஓத ஆரம்பித்தேன், ஃபகைஃபை இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின் வஜினா பி காலா ஹா உலாய் ஷஹீதா என்ற இந்த வசனம் வந்தபொழுது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் போதும் என்று கைகளை சுட்டி காட்டினார்கள். நான் ரசூலினுடைய முகத்தை பார்த்தேன், ஃப இதா ஐநாஹு ததுரிஃபான், ரசூலினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. இந்த வசனம் என்ன சொல்கிறது, ஃபகைஃப இதா ஜினா மின் குல்லி உம்மத்தின் பி ஷஹீதின், ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் நாம் சாட்சியாளர்களை நாளைக்கு மறுமையில் கொண்டு வருவோம், வஜினா பிகாலா ஹா உலாய் ஷஹீதா, அவர்களுக்கெல்லாம் உன்னை நான் சாட்சியாக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே உங்களை நாளைக்கு மறுமையில் நாம் சாட்சியாளராக கொண்டு வருவோமே, அந்த நாள் எப்படி இருக்கும் தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலை பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை. ஒவ்வொரு சமூகமும் அந்தந்த சமூகத்தினுடைய அவலங்களை சொல்வதற்காக ஒவ்வொரு சமூகத்திலிருந்தும் ஒரு சாட்சியை நாம் வெளிக்கொண்டு வருவோம், முழு சாட்சியாளர்களுக்கும் உன்னை நான் சாட்சியாளராக கொண்டு வருவேனே, அந்த நாளை நீ நினைத்துக்கொள் என்பதாக அல்லாஹ் கூறக்கூடிய இந்த வசனம் வந்தவுடன் ரசூலால் அதற்கு பிறகு இருக்க முடியவில்லை, நான் ரசூலினுடைய கண்களை பார்த்தேன், கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது என்பதாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இதையெல்லாம் நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், சிறு பிராயத்திலேயே ரசூலோடியே இருந்து விட்டார். குர்ஆனை எழுதியவர்கள் 70 அத்தியாயத்தை இவர் தான் எழுதினார். மதினாவுக்கு வந்த பிறகு ரொம்ப எழுத்தாளர்கள் ரசூல்லாக்கு கிடைச்சிட்டாங்க. மக்கால இருந்த காலத்துல குர்ஆனை எழுதுவதற்காக காத்திபுல் வஹின்னு சொல்வாங்களே, குர்ஆனை எழுதுவதற்காக ரசூலிடத்திலே இருந்த தோழர்கள் ரொம்ப அபூர்வமானவர்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு கிடைச்சிட்டாங்க, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கிடைச்சிட்டாங்க. பெரிய பெரிய மக்கள் கூட்டம் அதிகமாகி விட்டது. பத்ருக்கு பிறகு எழுத்துக்கள் கற்கக்கூடிய முறைகளை ரசூலுல்லாஹ் பள்ளிக்கூடங்களை திறந்ததினால் அதிகமான கல்வியாளர்கள் நமக்கு கிடைத்து விட்டார்கள். ஆனா மக்கால இருந்த காலத்துல சொச்சம் நபர்கள் தான், விரல் விட்டு 1-2 நபர்கள். இந்த அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு ஆரம்ப நாள்ல இருந்து அவரே சொல்கிறார் பாருங்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்துல அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு என்ன செய்றாங்க சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹுவின் தூதருக்கு இறங்கிய அந்த குர்ஆனினுடைய வசனம், பல்வேறு கட்டத்தில் குர்ஆனினுடைய வசனம் மொத்தமாக ஒரு தொகுப்பாக குர்ஆன் இறங்கவில்லை. 23 ஆண்டு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக சன்னம் சன்னமாக சூழலுக்கு தகுந்தவாறு ஒரே அத்தியாயமாகவும் இறங்கவில்லை. சூரா என்பது, சூரா பக்கரா என்பது ஒரு பெரிய அத்தியாயம், அப்படி மொத்தமாக அல்லாஹ் இறக்கவில்லை. சூரா பக்கராவை பல முறை அல்லாஹ் பிரித்து பிரித்து அல்லாஹ் என்ன செய்தான், இறக்கினான். சின்ன சின்ன அத்தியாயங்கள் ஒரே சூழலில் இறங்கி இருக்கிறது. அப்போ குர்ஆன் என்பது 23 ஆண்டு காலத்துல தேவைக்கு தகுந்தவாறு சில நேரங்கள்ல சூழலுக்கு தகுந்தவாறு அல்லாஹ் இறக்குவான். சில நேரங்கள்ல முஸ்லிம்கள் கேள்வி கேட்பார்கள், எஸ் அலூன கானில் எத்தாமா, அனாதைகளை எப்படி நாங்கள் கையாள வேண்டும் என்று கேள்வி கேட்பார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் கொடுத்து அல்லாஹ் என்ன செய்வான், நபியே உங்களிடத்தில் கேட்கிறார்கள் இப்படி நீங்கள் பதில் சொல்லுங்கள். சில நேரங்களில் யூதர்கள் கேள்வி கேட்பார்கள், எஸ் அலூனக்கானில் ரூஹ், ரூகை பற்றி ஆன்மாவை பற்றி கேட்பார்கள். அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பான், நபியே ரூகை பற்றி யூதர்கள் இப்படி கேட்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் இப்படி பதில் கொடுங்கள். சில நேரங்களில் சட்ட ரீதியாக எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எப்படி நோன்பு வைக்கணும், இது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழலுக்கு தகுந்தவாறு குர்ஆனை இறக்கினான். அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல எல்லா அத்தியாயமும் இறங்கிட்டு ரசூலினுடைய மரணத்துக்கு பிறகு சொல்கிறார் இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள், எந்த அத்தியாயம் எந்த வசனம் எதற்காக இறங்கியது. அரபியில் இப்படி ஒரு கிதாப் இருக்கும், இப்படி ஒரு ஃபன் இருக்கு, சபபு முசப்பப், குர்ஆனினுடைய வசனங்கள் இறங்கியதற்கான காரணம் என்ன. ஒரு மார்க் அறிஞராக இருந்தால் அதை கற்றுக்கொண்டால் தான் ஒரு மார்க் அறிஞராகவே மலர முடியும். சும்மா குர்ஆன் வசனங்களை வெளிப்படையாக படிச்சிட முடியாது, ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னணி என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மதரசாக்கள்ல இந்த பாடம் எப்படி ஹதீஸினுடைய பாடம் தஃப்ஸீரினுடைய பாடம் சொல்லி கொடுப்பார்களோ அது போன்று பெரிய மதரசாக்களில் எல்லாம் சபபு முசப்பப் என்று சொல்வார்கள். காரண கர்த்தா, ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு, இந்த காரணத்துக்காகத்தான் இந்த வசனம் இறங்குச்சு, அந்த காரணத்தோடித்தான் அந்த வசனத்தை நாம் என்ன செய்யணும் அணுகணும் என்பதாக மார்க்கத்தில் மார்க்கத்தை கற்கக்கூடிய மார்க் அறிஞர்களுக்கு மதரசா மாணவர்களுக்கு மதரசா மாணவிகளுக்கு இந்த மாதிரி கிதாபை நடத்துவாங்க. அது அப்துல்லா இப்னு மசூத் தான் உலகத்தில் தொகுத்தவர். அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்றாங்க பாருங்க, குர்ஆன்ல ஒரு வசனம் எதற்கு இறங்குச்சு, என்ன காரணத்துக்காக இறங்குச்சு, எந்த சூழலில் இறங்கியது என்று குர்ஆனினுடைய அத்தனை வசனத்திற்கு பின்னணியும் எனக்கு தெரியும். காரணம், சிறு பிராயத்திலேயே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப நாளிலேயே 6 நபர்களாக இருந்த பொழுது நான் 6வதாக இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தவன். அப்பொழுதே நான் இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்ததினால் ஒவ்வொரு வசனத்திற்கான பின்னணி ரசூலோடியே இருப்பேன், வஹியை நான் தான் எழுதக்கூடியவன், ஒவ்வொரு வசனத்திற்கான பின்னணி என்ன என்ற காரண கர்த்தா எனக்கு தெரியும் என்றாலும், அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு சொல்கிறார், ஏதேனும் ஒரு வசனத்திற்கான விளக்கம் எனக்கு தெரியாமல் போய் இதோ அந்த நாட்டிலே ஒரு மனிதருக்கு தெரிந்திருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டால் எனது குதிரைகளை தட்டி கொண்டு அவர் வீட்டிலே காத்து கடந்து அந்த கல்வியையும் நான் கற்றுவிட்டு வருவேன் என்பதாக அப்துல்லா இப்னு மசூத், அதாவது இந்த கல்வியினுடைய குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஆர்வத்தை சொல்கிறார். ஓரளவிற்கு முழுமையாகவே எனக்கு குர்ஆனினுடைய எல்லா வசனத்திற்கான பின்னணியும் எனக்கு தெரியும் என்றாலும் என்னை விட ஒருவர் இதோ இந்த நாட்டிலே இந்த வசனத்திற்கான கூடுதல் விளக்கத்தை பெற்றிருக்கிறார் என்று எங்கேனும் சொல்லப்படுமேயானால் எனது குதிரைகளுக்கு மேலாக பயணம் செய்தேனும் அவர் மரணிப்பதற்கு முன்னால் அவரிடத்தில் இருந்து அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நான் ஆசைப்படுவேன் என்பதாக அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இமாம்
திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு சிறப்பை, இந்த ஒரு ஹதீஸை நாம் படித்து விட்டால் போதும் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு எவ்வளவு மேன்மை மிக்கவர் என்பதை நம்மால் தெரிய முடியும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு மஸ்ஜித் நபவிக்குள்ளாக வருகிறார்கள். அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏற்கனவே முன்னாடி வந்து உதூ செஞ்சுட்டு சில அறிவிப்புல இஷா தொழுகைக்கு பிறகு இரவு தொழுகை அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் மஸ்ஜித் நபவியில் தக்பீர் கட்டி தொழுகிறார். பொதுவாக நபித்தோழர்கள்ட்ட ஒரு பழக்கம், யாரும் இல்லை என்று சொன்னால் ஜமாத்தான தொழுகையெல்லாம் நிறைவடைந்து விட்டது என்று சொன்னால் சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். சத்தம் போட்டு என்ன செய்யறது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு சத்தம் போட்டு என்ன செய்வாங்க, ஓதுவார்கள். காரணம் யாரும் பள்ளியில் ஜமாத்தினுடைய தொழுகை முடிஞ்சிட்டு இரவு நேரத்தில் நபித்தோழர்கள் இப்படித்தான் ஓதுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுனுடைய பண்பும் அப்படித்தான், உமர் ரலியல்லாஹுனுடைய பண்பும் அப்படித்தான், எல்லா நபித்தோழர்களும் இந்த பண்புடையவர்களாகத்தான் இருந்தார்கள். அப்போ அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா இரவு தொழுகையில் பள்ளிவாசலில் ஓரளவுக்கு சத்தம் போட்டு என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க, தனியாக நின்று தொழுது கொண்டு ஓதி கொண்டிருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு நடந்து வந்த உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, கொஞ்சம் சத்தம் போடாதீங்க, கொஞ்சம் நேரம் நம்ம உட்காருவோம். இந்த உம்மு அபுத் அடிமையினுடைய மகன் எவ்வளவு அழகாக ஓதுறாரு பாருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே அவர் ஓதுறாது அவருக்கே தெரியாது, அப்படியே பின்னாடி உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப நேரமாக என்ன செய்கிறாங்க, பொதுவாக அவர் ஒரு ஹாஃபிஸ், குர்ஆனை மனதம் செய்தவர். பொதுவாக இரவு நேரங்களில் இப்படித்தான் அவரினுடைய இரவு நேரங்கள் இருக்கும். குர்ஆனே அல்லாஹ் பதிவு செய்கிறான் நபித்தோழர்களினுடைய இரவு நேரங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், சுஜ்ஜதா அவர்கள் சஜிதா செய்தவர்களாக, கியாம நின்றவர்களாக அவர்களினுடைய இரவு நேரங்கள் இருக்கும் என்பதாக குர்ஆன்லேயே அல்லாஹ் பதிவு செய்கிறான் அல்லவா. அதே மாதிரி தான் அவர்களினுடைய நடத்தையும் இருந்தது. ரொம்ப நேரமாக உட்காந்து கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சர்ரஹு அயக்ரா அல் குர்ஆன் அத்தன் கமா உன்ஸில் ஃபல்யக்ரா அலா கிராஅத்தி இப்னி மஸ்ஊதின். இந்த உலகத்தில் குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினானோ அதே போன்று உங்களில் யாராவது ஒருவர் ஓத ஆசைப்பட்டால் ஜிப்ரீல் ஓதியதை போன்று, ஜிப்ரீல் ஓதியதை போன்று, அந்த ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் ஓதி காட்டினான் அல்லவா, குர்ஆன் எழுத்தாக வரவில்லை, சப்தமாக வந்தது, வஹியாக வந்தது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எழுதியது நபித்தோழர்கள் தான், ரசூல் ஓதி காட்டினார், ஜிப்ரீல் ஓதி காட்டினார், அல்லாஹ் ஓதி காட்டினார், அல்ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன் என்ற இந்த சப்தம், இந்த வஹி, இதை அல்லாஹ் ஜிப்ரீலுக்கு ஓதி காட்டினார், ஜிப்ரீல் உள்வாங்கி கொண்டார்கள், அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுக்கு ஓதி காட்டி இதயத்திற்குள்ளாக இந்த வஹியை வைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத தெரியாதவர், அல்லாஹ்வின் தூதரும் ஓதினார்கள், நபித்தோழர்கள் உள்வாங்கினார்கள், உள்வாங்கியதை நபித்தோழர்கள் எழுதி கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் சர்ரஹு அய்யக்ரா அல் குர்ஆன் அப்பன் கமா உன்ஸில், குர்ஆனை அல்லாஹ் எப்படி இறக்கினானோ, என்னுடைய அர்த்தம் என்ன, அல்லாஹ் எப்படி இந்த குர்ஆனை ஓதி இறக்கினானோ, ஜிப்ரீல் எப்படி இந்த குர்ஆனை கொண்டு வந்தாரோ ஓதினாரோ, நான் எப்படி இந்த குர்ஆனை ஓதுகிறேனோ அதே போன்று, இந்த குர்ஆன் இறங்கியதை போன்று உங்களில் யாராவது குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ஃபல்யக்ரஹு அலா கிராஅத்தி இப்னி மஸ்ஊதின், இப்னு மஸ்ஊதினுடைய கிராஅத்தை கேளுங்கள், குர்ஆன் இறக்கியதை போன்று அவர்தான் ஓதுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ருக்கு செஞ்சுட்டு சுஜூதுக்கு போறாங்க. சுஜூதுல போய் கிடந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் இருந்து சப்தம் இடுகிறார்கள், சில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை கேளுங்கள், தூதி அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான், இப்போ நீங்க கேளுங்க, நீங்க சுஜூதுல இருக்கிறீங்க, ரசூலுல்லாஹ் பின்னாடி இருந்து சொல்றாங்க, நீங்க கேளுங்கள், இஸ்அல் மா தூதி, நீங்க கேட்பதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான், இஸ்அல் மா தூதி, நீங்க கேட்பதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். சலாத மர்ரா மூணு முறை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, சப்தம் போடுகிறார்கள், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை கேளுங்கள், உடனே அல்லாஹ் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறார். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு இது ஒரு சந்தர்ப்பம், ரசூலுல்லாஹ் நீ கேளு அல்லாஹ் உனக்கு தருவான் என்று சொன்னால் அல்லாஹ் வஹி அறிவிச்சாதான் இப்படி சொல்ல முடியும். உடனே மறுநாள் காலையில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊதை போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்கிறாங்க, ஃபலம்மா அஸ்பஹ வதன், மறுநாள் காலையில் அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் தனியாக கூட்டு போய் சொல்கிறாங்க, மா ஸஅல்துல்லாஹ அல் பாரிஹா, நேற்று நீங்கள் குர்ஆன் ஓதுனீங்கல்ல, அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா, முதல்ல ஒரு நற்செய்தி, குர்ஆன் எப்படி இறங்கியதோ அப்படி யாராவது ஓத வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் இடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களைத்தான் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்
உங்களை கேளுங்க கொடுப்பான், நீ கேள் இப்பொழுது அல்லாஹ் தரப்போகிறான் என்று சொன்னான் சொன்னார்கள் அல்லவா. அந்த நேரத்தில் நீங்க என்ன கேட்டீங்க அல்லாஹ்ட்ட? மாசா அல்துல்லாகள் அந்த ஆர்வம் அப்துல்லா இப்னு மசூதுக்கு ரசூல் பிரத்யோகமாக சொன்னது. இது இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மசூத் என்ன கேட்டிருப்பார் அல்லாஹ்ட்ட? என கேட்ட அல்லாஹ் கொடுக்க போகிறான் என்று ரசூல் மூன்று முறை சொல்கிறார் என்று சொன்னால், அப்ப ஏதோ இது முக்கியமான நேரம், அப்துல்லா இப்னு மசூதுக்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் இப்பொழுது அமைத்துக் கொடுத்தார். ரசூல் அந்த நேரத்தை தெளிவுபடுத்தி விட்டார்கள். மா ஸஅல்துல்லாஹல் பாரிஹா, நேற்றைய இரவு கேள் உனக்கு கொடுக்கப்படும் என்று ரசூல் சொன்ன பொழுது நீங்க என்ன கேட்டீங்க? அப்துல்லா இப்னு மசூத் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா இர்தத்து வ நஈமன் லா யன்ஃபது வ முராஃபகத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபி அஅலல் ஜன்னத்தில் குல்தா. அப்துல்லா இப்னு மசூத் ஒரு ஏழ்மையானவர், அவனுடைய தாய் ஒரு அடிமை, ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரணமானவர். அவர் எவ்வளோ ஏழ்மையாக இருந்தார் நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அப்துல்லா இப்னு மசூதை நீங்கள் கேளுங்க, இப்போ அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அப்போ அப்துல்லா இப்னு மசூதுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு மசூத் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட நேரத்தை அல்லாஹ் அப்துல்லா இப்னு மசூதுக்கு அன்றைக்கு அமைத்து கொடுத்திருந்தான். எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்துருப்பான், அது அப்துல்லா இப்னு மசூதுக்கு தெரியும். ஆனால் அவர் கேட்ட அந்த பிரார்த்தனையினுடைய அழகை பாருங்கள். அல்லாஹும் அல்லாஹுவே இன்னி அஸ்அலுக ஈமானன், உன்னிடத்தில் நான் ஈமானைத்தான் கேட்கிறேன். லா இர்தத்து, என்னை விட்டு விலகி செல்லாத ஈமானை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். உன்னை நான் நம்பி இருக்குகிறேன் அல்லவா, மரணிக்கக்கூடியவரை உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கணும். ஒரு நாள் கூட இந்த ஈமான் என்னை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, விலகி போய்விடக்கூடாது. எனக்கு தெரியும் உன்னுடைய நபி இப்பொழுது என்னிடத்தில் சொல்லி இருக்கிறார், கேள் அல்லாஹ் உனக்கு இப்பொழுது தருவான் என்று சொல்லி இருக்கிறார். நான் எதை கேட்டாலும் நீ எனக்கு தருவாய், உன்னிடத்தில் நான் கேட்பதெல்லாம் ஈமான் அல்லாஹ் இர்தத்து, என்னை விட்டு விலகி செல்லாத ஈமானை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். வநஈமன் லா யன்ஃபது, என் மீது நீ அருளை பொழிந்திருக்கிறாய். இந்த குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பாக்கியம், குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம், உனது ஹபீப் பின்னால் நின்று கொண்டு ரசிக்கக்கூடிய அளவுக்கு என்னை நீ உயர்ந்த இடத்திலே என் மீது நீ அருளை பொழிந்தாயே, எத்தனையோ அருளை பொழிந்திருக்கிறாய், எந்த அருளையும் என் மீது நீ நிப்பாட்டி விடாதேயா அல்லாஹ். இறுதியாக முராஃபகத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபி அஅலல் ஜன்னத்தில் குல்த், ஆடுகளை மேய்த்து கொண்டு பணக்காரர்களினுடைய தோட்டங்களையும் துறவுகளையும் பாதுகாத்து கொண்டிருந்த என்னை இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் வைத்து அல்லாஹுவாகி நீ என்னை அழகுபடுத்துகிறாய். இன்னைக்கு நான் சுஜூதுல கிடக்கிறேன், உன் நபி சொல்கிறார் கேள் உனக்கு கொடுக்கப்படும் என்ற இடத்திற்கு இன்றைக்கு நான் வந்துவிட்டேன். நான் எதை கேட்டாலும் நீ தருவாய் என்ற இடத்திற்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால், இதற்கு காரணம் அல்லாஹுவே இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடுகளை மேய்த்து சிறுவனாக இருந்த பொழுது என் தலையை தடவி கொடுத்து தௌஹீதை கற்றுக் கொடுத்து குர்ஆனை கற்றுக் கொடுத்து ஒரு குழந்தையை வளர்ப்பதை போன்று இன்றைக்கு என்னை உயர்ந்த இடத்திலே வைத்து இன்றைக்கு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்னை வளர்த்து வந்திருக்கிறார்கள். உலகத்தில் நினைக்கும் பொழுதெல்லாம் அவரை நான் சந்திக்கிறேன் அல்லவா, நாளைக்கு மரணத்திற்கு பிறகு சுவனத்திற்கு வந்தாலும் அந்த தூதரோடித்தான் நான் சுவனத்தில் இருக்கணும் அல்லாஹ்வே என்று நான் கேட்டேன். மூணு பிரார்த்தனை தான், விலகி செல்லாத ஈமானையும் முடிவு பெறாத அருள்குடைகளையும் நாளைய சுவனத்திலும் என்னுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடியே நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையைத்தான் நான் கேட்டேன் என்று அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே அபூபக்கர் ரழியல்லாஹு கெட்டி அணைத்து சொல்கிறார்கள், நன்மையினுடைய அத்தனையும் கேட்டு விட்டீர்கள். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சும்மஜா உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு வராங்க, நேற்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழுதுட்டு இருந்தீங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, நீங்கள் குர்ஆன் இறங்கியதை யாரேனும் குர்ஆன் இறங்கிய மாதிரி யாரேனும் குர்ஆன் ஓதணும் ஆசைப்பட்டால் இந்த அப்துல்லா இப்னு மசூதை கேட்டு ஓதுங்க அப்படின்னு உங்களை பற்றி ரசூல்லா ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சுஜூதில் இருக்கும் பொழுது கேள் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அல்லவா, என்ன கேட்டீங்க என்று கேட்ட பொழுது, இப்பொழுது தான் உங்களுடைய நண்பர் அபூபக்கர் வந்து கேட்டுவிட்டு சென்றார். உமர் ரழியல்லாஹு சொன்னார்கள், சபக்கக்க எல்லாத்திலையும் அவர் என்னை முந்திடுவார், இதுலேயும் முந்திவிட்டார், பிரச்சனை இல்லை, என்ன கேட்டீர்கள்? அபூபக்கர் ரழியல்லாஹு சொன்ன மாதிரியே, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானல்ல யர்தத்து வ நஈமன் லா யன்ஃபது வ முராஃபகத முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபி அஅலல் ஜன்னத்தி குல்தா. அல்லாஹுவே விலகி செல்லாத ஈமானையும் முடிவு பெறாத அருள்கொடைகளையும் சுவனத்தை
சுவனத்திலும் உனது தூதரோடு நட்பு கொள்ளக்கூடிய உயர்ந்த ரசூலோடு சுவனத்தில் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்றுதான் நான் கேட்டேன் என்பதாக அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த ஒரு செய்தி போதும் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய அந்த ஈமானுக்கும் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய அந்த பக்குவத்துக்கும் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய அந்த முதிர்ச்சியையும் நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஒரு செய்தி போதும் என்பதாக நான் நினைக்கிறேன். எவ்வளவு கஷ்டத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னார். சஹீஹ் முஸ்லீம்ல வருது. இவர் ரொம்ப ஏழ்மையானவர். ஆனால் இவங்களை மனமுடிச்ச மனைவி இருக்கிறார்கள் அல்லவா, ஜைனப் பின்த் முஆவியா, பெரிய பணக்காரவங்க, பெரிய பணக்காரி அந்த அம்மா. அன்னைக்கு நபி தோழர்களுடைய வாழ்க்கை குடும்ப வாழ்வு எப்படி இருந்திருக்கிறது பாருங்கள். பொதுவாகவே நம்மிடத்தில் ஒரு நீண்ட ஒரு தவறான பண்பு இருக்கிறது. மார்க்கம் எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்கிறது, ஆண்களினுடைய சொத்துகள் ஆண்களுக்கு, பெண்களினுடைய சொத்துகள் பெண்களுக்கு. நீங்கள் ஹதீஸுகளை எல்லாம் படிச்சீங்கன்னா, இது ஒரு அப்துல்லா இப்னு மசூத் மட்டுமல்ல, பல நபித்தோழர்களினுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். அவர்கிட்ட ஏழ்மையா இருப்பாரு, ஆனா அவங்க மனைவி பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க. ரெண்டு சொத்து ஒன்னா கலக்காது. என்னுடைய மனைவிக்கான சொத்துக்கு உரிமையாளர் எனது மனைவி தான், எனக்கான சொத்துக்கான உரிமையாளர் தான் நான். இங்க நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், திருமணம் என்று வந்துவிட்டால் ஒன்று அவர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் நம் தலையில் நாம் எழுதி வைத்துக் கொள்கிறோம், அல்லது நம்முடைய சொத்துக்களை எல்லாம் அவர்கள் தலையில் எழுதி வைப்பது. இப்படி ஒரு சமுதாய சூழல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கிடையாது. பெண் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பெண்ணுக்கு அவளுக்கான சொத்துகள் உண்டு. இப்ப அவங்க வாப்பா மரணிப்பாங்க, அந்த வாப்பா மரணிச்ச சொத்தையும் மனைவிக்கு வரும், அது அவளுக்கானது. அதை நான் பயன்படுத்த வேண்டுமே ஆனால் அவளினுடைய அனுமதி வேண்டும். பாருங்க அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹ், அவர் ரொம்ப ஏழை, எவ்வளவு பெரிய ஏழை. அதே வருது பாருங்க ஹதீஸ்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்காக பயான் நடத்துவார்கள். சஹீஹ் புகாரில வருது. ஒரு முறை இப்படி எல்லாம் ஆண்களுக்கு கூட ரசூலா உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வராங்க. முழு ஆண் வர்க்கத்துக்கு முன்னாடி அன்றைய சமூகம் எவ்வளவு சுதந்திரத்தை பெண்ணுக்கு கொடுத்திருந்தது பாருங்கள். ஒரே ஒரு பெண்மணி எந்திரிச்சு ரசூலாவை, யார் ரசூலல்லா, என்ன ரசூல் சல்லாஹ் என்னமா கேட்குறாங்க. எப்போ பார்த்தாலும் உங்களை சுற்றி பெண் ஆண்களே இருக்கிறார்கள், ஆண்களுக்கு தான் நீங்கள் பாடம் நடத்தி கொண்டே இருக்கிறீர்கள், நாங்களும் உங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எங்களுக்கும் சஹீஹ் புகாரில் இந்த வார்த்தை வரும், எங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், மார்க்கத்தை கற்றுத்தரணுமா இல்லையா, எங்களுக்கு ஏதாவது ஒரு நாளை நீங்கள் ஒதுக்க வேண்டும். முழு ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வீட்டு பெண்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய தைரியத்தை நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோமா, முதல்ல யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஹதீஸுகளை ஃபுல்லாக பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500,000 நபித்தோழர்களோடு ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். ஒரு பெண்மணி தனியாக நின்று கொண்டிருப்பாள் ஒரு கிராமத்தில். அப்போ ரசூலுல்லாஹ் போகிறாங்க அப்படின்ன உடனே அந்த அம்மாவுக்கு இதில் யார் ரசூல்லான்னு தெரியாது. அந்த அம்மா கேட்பாங்க, இந்த கூட்டத்தில் யார் முஹம்மத். ஆனால் அந்த அம்மா முஸ்லீம், ஒரு கிராமம், அந்த கிராமத்தை கடந்து ரசூல்லாஹ் போகிறாங்க. உடனே ரசூல்லாஹ் சொல்வார்கள், நான் தான். தம் பிள்ளையை தூக்குவார்கள். முழு ஆண் சமூகத்துக்கு முன்னாடி முஹம்மதே, இந்த குழந்தைக்கு ஹஜ்ஜி என்ற பாக்கியம் உண்டா இல்லையா. இதே மாதிரி பல ஹதீஸுகள், இந்த வார்த்தையை அதிகம் நீங்கள் கேட்கலாம், வல்லதி பஸக ஃபில் ஹக் பில் ஹக். ஹதீஸில் கிட்டத்தட்ட 100 இடத்துக்கு அதிகமாக இடத்துல வரும். முஹம்மதின் மீது உன்னை அனுப்பி அல்லாவின் மீது ஆணையாக, இந்த வார்த்தையை ஆண்களும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதிகம் ரசூலை பார்த்து பயன்படுத்தியது பெண்கள். ரசூலோட தைரியமாக வந்து கேட்பாங்க, சத்தியத்தை கொண்டு அனுப்பி அந்த அல்லாவின் மீது ஆணையாக கேட்கிறோம், சத்தியத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஆண் வர்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும் பொழுது ரசூலினுடைய கல்வி சபை என்று சொன்னால் எவ்வளவு கூட்டம் இருக்கும். அன்னைக்கு இருந்த அத்தனை ஆண்களும் ஓரளவுக்கு அங்கு இருப்பார்கள். ஒரே ஒரு பெண் வந்து நின்று கேட்கிறார்கள். கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கணும், நாமளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம், வாயாடியான பொம்பளை, ரொம்ப கொஞ்சம் திமுரு போல, இதானே யோசிச்சிருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நம்மில் ஆண்களில் யாருக்கு இந்த தைரியம் இருக்கு, உரிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் இந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய தைரிய மாதிரி நம்மில் யாருக்கு இருக்குகிறது, இந்த தைரியம் உங்களிடத்தில் இருக்கத்தான் வேண்டும், சொல்லுங்கள், நீங்களே ஒரு நாளை தேர்வு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே கடைசியாக வாரத்தில் ஒரு நாளை பெண்களாக தேர்வு செய்து அந்த நாள் முழுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கான கல்வி சபையையே உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த கல்வி சபைகளில் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய மனைவி ஜைனப் ரழியல்லாஹும் போய் கலந்துக்கிறாங்க. அப்படி கலந்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் அந்த கல்வி சபையில் சொன்ன ஒரு செய்தி, நீங்கள் சதக்கா செய்யுங்க, குறிப்பாக உங்களுடைய இரத்த பந்தத்துக்கு சதக்கா செய்யுங்க, நீங்கள் ரொம்ப சதக்கா செய்யணும் அப்படின்னு சதக்காவினுடைய சிறப்புகளையா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த கல்வி சபையை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ இந்த அம்மா ஜைனப் பின்த் முஆவியா அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய மனைவி என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தால் அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு தொழுதுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இன்னைக்கு ரசூலுல்லாஹுனுடைய கல்வி சபைக்கு நான் போயிருந்தேன்,
சதக்காவினுடைய சிறப்புகளை பத்தி ரசூலுல்லாஹ் ரொம்ப சொல்லி இருந்தார்கள். நீங்களும் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நானும் இப்ப ஜக்காத் கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு வந்துட்டேன், என்னுடைய ஜக்காத்தினுடைய நேரம் வந்து விட்டது, நீங்க என்ன போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேளுங்களே, மனைவி கணவன் கஷ்டப்பட்டால் மனைவி தன்னுடைய நகைகளை தன்னுடைய சொத்துக்களை கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாமா என்று போய் கேளுங்கள். ஒருபொழுது இது கொடுக்க கூடாது, கணவன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்கவே கூடாது. ஏன், மனைவியை நாம தான் பார்க்கணும். ஏன், மனைவி ஜக்காத்து வாங்கக்கூடிய அளவுக்கு கையேந்தக்கூடிய சூழலை உருவாக்க கூடாது. ஆனால் இது கூடும், எது கூடும், மனைவி செல்வந்தராக இருக்கிறார், கணவன் ஏழையாக இருக்கிறார். மார்க்கம் எவ்வளவு அழகான மார்க்கம், மனைவியை கையேந்த விட்டு கணவன் பணக்காரனாக இருக்கக்கூடாது, கணவன் கையேந்தலாம் ஆனால் மனைவி பணக்காரியாக இருக்கலாம். அந்த அம்மா என்ன கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், அந்த அப்துல்லா இப்னு மசூத் கிட்ட, ரசூலுல்லாஹ் இன்னைக்கு சதக்காவை பத்தி ஜக்காத்தை பத்தி ரொம்ப பேசுறாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி வருது, ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் எனக்கு குழப்பமா இருக்கு. இப்ப நான் ஜக்காத் கொடுக்கணும், இன்னைக்கு என் பொருளுக்கு கொடுக்க போறேன், யாரோ ஒருத்தனுக்கு கொடுக்கறத விட நீங்கள் எனது கணவர், நீங்க ரொம்ப கடன்ல இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க, கணவன் வறுமையில இருக்கிறார், மனைவி பெரிய கோடீஸ்வரியா இருக்கிறாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில எந்த பிரச்சனையும் இல்லை, பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனை இல்லை, குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை இல்லை. அன்றைக்கு இருந்த ஆண் சமூகம் எவ்வளவு அழகாக பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறது. உடனே அப்துல்லா இப்னு மசூத் சொல்றாங்க, நீங்க என்ன ரசூலுல்லாஹ் போய் கேளுங்க, ஒரு கணவனுக்கு மனைவி ஜக்காத்து கொடுக்கலாமான்னு போய் கேளுங்க. அப்துல்லா இப்னு மசூத் சொன்னாங்க, உனக்கு தேவை, நீ தான் ஜக்காத் கொடுக்க போற, எவனுக்குனாலும் கொடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் உன்ட்ட கேட்டேனா, உனக்கு தேவைன்னா ரசூல்கிட்ட நீ தான் போகணும், எனக்கு இதை பத்தி எல்லாம் எந்த தேவையும் இல்லை. எவ்வளவு தன்மானம் சகோதரர், மனைவியினுடைய சொத்தை அனுபவிப்பதில் எவ்வளவு பெரிய ஒரு தன்மானத்தை பார்த்திருக்கிறது அந்த சமூகம். அப்துல்லா இப்னு மசூத் சொன்னார், நான் போக மாட்டேன், நீங்க தான் பயான் கேட்டீங்க, உங்களுக்கு தான் சந்தேகம், உங்களுக்கு தான் சக்காத்து கடமை, எனக்கு சக்காத்தும் கடமை கிடையாது, உங்களுக்கு நன்மை வேணும்னா நீங்க போய் கேளுங்க. ஒன்னே எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, எப்படி ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு தனியா போறது, கூட கூட வரமாட்டேன்ட்டாரு, ஊருக்குள்ளதானே இருக்கு வீடு, என் கூடையாச்சும் வாங்கலைங்க, வந்தா கூட தப்பா போயிடும், ஏதோ உன் சொத்துக்கு நான் ஆசைப்படுவதை போன்ற ஒரு பிம்பம் வந்துவிடும், உனக்கு தேவைன்னா நீங்க போங்க. உடனே அந்த அம்மா ஹிஜாப் அணிஞ்சிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வாசல்ல போய் நிக்கிறாங்க. இந்த அம்மா மாதிரியே இன்னொரு அம்மாவும் இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப பிலால் ரலியல்லாஹு வெளியே வராங்க, என்ன காரணம், இப்ப நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம், ரெண்டு பெண்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லுங்கள், எங்களை பத்தி அதிகமா சொல்லாதீங்க, எங்க பேரை சொல்லாதீங்க, எதுக்காக நீ வந்திருக்காங்கன்னு ரசூலா கேட்பாங்க. இப்படி பயான் பேசும்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகமா, தன்னுடைய கணவனுக்கு மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கொடுக்கலாமா என்று கேட்டு வந்திருக்கிறார்கள் என்பதாக எங்க பேரை சொல்லாம ரெண்டு பெண்கள் மட்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போனோடனே பிலால் ரதியல்லாஹு சொல்றாங்க, ரசூலா ரெண்டு பெண்கள், யார் அந்த ரெண்டு பெண்கள்? அப்போ பிலால் ரதியல்லாஹு சொன்னா, சொல்லியிருக்கிறார்கள் அந்த அம்மா சொல்லியிருக்காங்களே என் பேரை சொல்லாதீங்கன்னு, பொதுவா ஜெய்னபுன்னு சொன்ன உடனே, என்ன ஜெய்னப், அப்துல்லா இப்னு மசூதினுடைய மனைவி ஜெய்னபா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், சரி என்ன கேட்டாங்க, தன்னுடைய கணவனுக்கு, கணவன் ஏழ்மையில் இருக்கும் பொழுது மனைவி தன்னுடைய ஜக்காத்தை கணவனுக்கு கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஜெய்னப் பின்த் முஆவியா, முஆவியா அதாவது அப்துல்லா இப்னு மசூதினுடைய மனைவி ஜெய்னபுக்கு சொல்லுங்கள், கணவனுக்கு சிரமத்தில் இருக்கும் பொழுது மனைவி ஜக்காத்து கொடுப்பது அல்லது தன்னுடைய உறவுகள் சிரமத்தில் இருக்கும் பொழுது ஜக்காத்து கொடுப்பது என்பது ரெண்டு நன்மை கிடைக்கும். வெளியில் உள்ளவனுக்கு நாம் ஜக்காத்து கொடுத்தால் ஒரு நன்மை, வெறும் ஜக்காத்து கொடுத்த நன்மை கிடைக்கும், ஆனால் உறவுகளில் இருப்பவர்களுக்கு ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு நன்மை கிடைக்கும் என்பதாக போய் சொல்லுங்கள் என்பதாக, ஒன்று ஜக்காத்து கொடுத்த நன்மை, இன்னொன்று குடும்பத்தை உறவுகளை பேணி பாதுகாத்த நன்மை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். ஜைனப் ரதியல்லாஹ் தன்னுடைய அந்த வருடத்தினுடைய ஜக்காத்தை முஆவியா ரதியல்லாஹ் கையில் எடுத்து கொடுக்குறாங்க. நான், நீங்க கேட்கல, நானா தருகிறேன், உங்களினுடைய கடன்களை நீங்கள் அடைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்றைய ஜைனப் பின்த் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கணவனுக்கு ஜக்காத் கொடுத்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இந்த ஹதீஸை வச்சுத்தான் இப்படி ஜக்காத்துக்கு இப்படி ஒரு சட்டம் எழுதுவார்கள், கணவன் சிரமத்தில் இருக்கும் பொழுது, கணவன் கடனிலே இருக்கும் பொழுது மனைவி செல்வந்தராக இருந்தால் மனைவியினுடைய ஜக்காத்தை கணவன் தாராளமாக வாங்கலாம், இவரா கேட்டு வாங்கக்கூடாது, அந்த அம்மா நினைச்சாங்கன்னா இவருக்கு கொடுக்கலாம், கொடுத்தால் இரண்டு நன்மைகள் என்பதாக
ஹதீஸுகள்ல நாம் என்ன செய்கிறோம், படிக்கிறோம். அப்ப அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய அந்த வாழ்க்கை என்பது எவ்வளவு ஒரு சிரமத்துல, ஆனாலும் அவங்களுக்கு மத்தியில் எவ்வளவு ஒரு நல்ல ஒரு பிடிப்பு இருந்திருக்கு. அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு பாருங்க, எவ்வளவு தன்மானத்தோடு தன்னுடைய மனைவியா இருந்தாலும் கூட, நீ பணக்காரியா இருந்து கொள், அது உனக்கானது, நான் ஏழையா இருந்து கொள்கிறேன், அது எனக்கானது, இந்த பணமும் இந்த ஏழ்மையும் நம்முடைய வாழ்வுக்கு தடையாக இல்லை. பல சகோதரிகள் நம்ம பார்க்கிறோம், கணவன்மார்கள் தொழில பெரிய அளவுக்கு நஷ்டத்தில் அடைஞ்சி மரணத்தினுடைய நெருக்கத்துக்கு போய் நிற்பாரு. ஆனால் இந்த அம்மாவுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்வாள், கணவன் தான் உயிர் என்பதாகவெல்லாம் சொல்வாள், ஆனால் நகையை கலட்டி கொடுப்பதற்கு மட்டும் என்ன வராது, தைரியம் வராது. உச்சக்கட்டமா சொல்லுவாங்க, நான் நகையை கலட்டித்தானே, ஏதாச்சும் அடகுன்னா வச்சுக்கிடுங்க, திருப்பி திருப்பி கொடுத்துருங்க. சகோதரி கபூர் மண்ணு, நகை என்பது ஒரு நாள் நாம மரணிக்கும் போது நம்ம கழுத்துல போட்டா மரணிக்க போகிறோம், கையில போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தை ஏனும் இந்த சமூகம் விட்டு வைக்குமா, இதை கூட கலட்டுவார்கள். ஆனாலும் கூட அந்த பொருளாதாரத்தினுடைய மோகம், நம்முடைய கணவர் எவ்வளவு சிரமப்பட்டாலும், நம்முடைய சகோதரன் எவ்வளவு சிரமப்பட்டாலும், நம்முடைய இரத்த பந்தங்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும், நாம் எவ்வளவுதான் பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும், நகையை அவர்களுக்கு கொடுப்பதற்கோ அல்லது பொருளாதாரத்தை அவர்களுக்கு, ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கு. ஒன்னு, மொத்தமா ஆண் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், மனைவியினுடைய நகைகளை ஃபுல்லா வாங்கி அழிக்கக்கூடிய ஒரு ஆண் வர்க்கம் இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் பெண் வர்க்கம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், கணவன் எவ்வளவுதான் சிரமத்தில் இருந்தாலும் கூட, எங்கள் நகைகளை நாங்கள் தரமாட்டோம், எங்கள் சொத்துக்களை கொடுத்து நாங்கள் உதவ மாட்டோம் என்பதாக ரெண்டு விதமான பிரச்சனைகள் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கு. இதற்கு ஒரு நல்ல தீர்வாக அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய இந்த குடும்ப சூழல் இருக்கிறது. அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹுனுடைய அந்த கெண்ட காலு ரொம்ப சுருக்கமா இருக்கு, சின்ன வயசுலேயே சில பேருக்கு இந்த நோய் ஏற்பட்டிருக்கும் அல்லவா பிறப்பிலேயே, அந்த மாதிரி அவர் பிறக்கும் பொழுது அவனுடைய கெண்டக்கால் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ரொம்ப மெலிதாக இருக்கும். ஒரு நாள் அவங்க கெண்டக்காலை பார்த்து எல்லாரும் கேலி அடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு, அந்த போர்வையிலிருந்து அந்த காலு மட்டும் வெளியே தெரியுது. பார்க்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் அதை பார்த்து சிரிக்கிறாங்க, அவர் நல்ல தடகாத்திரமா இருப்பாரு, ஆனால் அந்த காலு மட்டும் குச்சி மாதிரி இருக்கு. பார்த்து எல்லாரும் சிரிக்க உடனே இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அப்துல்லாஹி அஸ்கலு ஃபில் மீசான் யௌமல் கியாமத் மின் உஹதின், இந்த அப்துல்லா இப்னு மசூதினுடைய காலை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்களோ, இந்த காலு தான் நாளைக்கு உஹது மலையை விட அல்லாஹ்விடத்தில் கனமிக்கதாக இருக்கும், இந்த கால் தான் அல்லாஹுவின் பாதையில் நடந்த கால்கள், இந்த கால்கள் தான் அல்லாஹுவின் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக ஓடிய கால்கள், இந்த கால்கள் நாளைக்கு உஹது மலையை விட அல்லாஹ்விடத்தில் கனமிக்கதாக இருக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ரசூலினுடைய மரணத்துக்கு பிறகு மார்க்க அறிஞராக பல நாடுகளுக்கு இவர்கள் ஆசிரியராக உமர் ரழியல்லாஹுனுடைய ஆட்சியில் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். ஹிஜ்ரி 33 மதீனால அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்பு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மரணத்தை தழுவுகிறார்கள். அப்போ என் அன்பு சகோதரர்களே, இந்த வரலாறு நமக்கு பல படிப்பினைகள், குறிப்பாக மார்க்கத்தை கற்றுக்கொள்றதுல வறுமை ஒரு காரணமே கிடையாது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் தான் முழு குர்ஆனை இந்த உலகம் எப்படி ஓத வேண்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் குர்ஆன் ஓதுறோமா இல்லையா, 4 இல்லை, ஒரு முறையில் தான் நம்ம ஓதிட்டு இருக்கிறோம். அதில் அதிகம் இன்றைக்கு ஓதப்படக்கூடிய முறை அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய அந்த கிராத்தை தான் இன்னைக்கு அதிகமாக உலகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, செவிமடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஸ்லாங்கில் தான் நாம் என்ன செஞ்சுட்ருக்குறோம், ஓதிட்டுருக்குறோம். ஆடுகளை மீய்க்கக்கூடியவர் தான் கியாமத்து வரை குர்ஆனினுடைய ஆசிரியராக நமக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு ஒரு பெரிய பாடமா இல்லையா, நம்மள்கிட்ட வறுமை என்பது நிச்சயம் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையே இல்லை என்பதற்கு அப்துல்லா இப்னு மசூத் ரழியல்லாஹு ஒரு பெரிய ஆதாரமாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக, அப்துல்லா இப்னு மசூதை கேள், அல்லாஹ் உனக்கு தரப்போகிறான் என்ற அந்த சூழலிலும் கூட உலகத்தை கேட்காமல் அப்பொழுதும் ஈமானையும் அருமையையும் சுவனத்தில் ரசூலோடு இருப்பதையும் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த சிறுவரிடத்தில் அந்த வாலிபரிடத்தில் எவ்வளவு பெரிய ஒரு ஈமானிய பாதிப்பு, ஈமானிய அழுத்தம் அவரினுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்க வேண்டும். நம்மிடத்தில் எவ்வளவு முறை நாம் சுவனத்தை கேட்கிறோம், அல்லாஹுவின் தூதர் சொன்னாரா இல்லையா, 3 யார் சுவனத்தை கேட்பார்களோ சுவனம் சொல்லுமாம், அல்லாஹுவே இவனை நீ சுவனத்திற்குள்ளாக நுழைய வைத்து விடு, அல்லாஹுமா அஜிர்னி மினன்னார், 3 யார் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறாரோ நரகம் சொல்லுமாம், அல்லாஹுவே இவனை என்னிடத்திலிருந்து தூரமாக்கி விடு. இனி ஒரு அறிவிப்பில் ரசூல் சொன்னார்கள், யார் சுவனத்தை 3 கேட்பாரோ அல்லாஹ் அவருக்கு சுவனத்தை வாஜிபாக்கி விடுகிறார், நரகத்தை விட்டு யார் 3 பாதுகாப்பு தேடுவாரோ நரகத்தை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார். நம்மில் பெரும் பிரார்த்தனை உலகமாக அல்லவா இருக்கிறது, நாளைய மறுமையில் அல்லாஹுவினுடைய சன்னிதானத்தில் நிற்கும் பொழுது நான் சுவனத்திற்குரியவனா நரகத்திற்குரியவனா என்பதாக நம்ம எத்தனை நபர்கள் சுவனத்திற்காக நரகத்திலிருந்து விடுதலைக்காக நாம் பிரார்த்திக்கிறோம்.
கேட்கொடுக்கப்படும் என்று சொன்ன பொழுதும் கூட எதையும் கேட்கலாம், ஆனால் கேட்டது சுவனத்தையும் சுவனத்தில் ரசூலினுடைய நட்பையும் தான். அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், மனைவிக்கு எவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை, மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு தன்னுடைய மனைவியை பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பெரிய சுதந்திரத்தை அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹு கொடுத்தார்களா இல்லையா? கொடுத்ததை தாண்டி தன்மானத்தோடி மனைவியே சொல்கிறார்கள், உங்களுக்கு நான் தருகிறேன் போய் கேட்டுவிட்டு வாருங்கள். இல்லை, நான் ஒரு ஆண், தன்மானத்தோடு வாழ வேண்டும், யாருக்காகவும் தன்மானத்தை நான் விடமாட்டேன் என்பதாக தன்மானத்தோடு இருந்த அந்த தன்மானம் இறுதியாக மனைவி கேட்டு வந்து கணவனினுடைய கஷ்டத்தை போக்குவதற்கு மனைவியினுடைய அந்த முயற்சி இருக்கிறது அல்லவா? அந்த குடும்ப சூழல்கள், நம்முடைய குடும்ப சூழலும் இது போன்று அமையும் பொழுது இம்மையும் மறுமையும் மகிழ்ச்சியாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் அந்த அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரழியல்லாஹுவை போன்று நல்ல மனிதர்களாக, நல்ல குடும்பங்களாக அல்லாஹ் உருவாக்கட்டும். நாளைய தினம் மற்றொரு நபி தோழரோடு நாம் சந்திப்போம். வாஹு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.